அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாளில் இந்த நேரத்தில் இந்த கிழமையில் இதை நீங்கள் செய்யும் போது ரொம்ப பெரிய கோடீஸ்வரனாக ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது, 100% வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது நம்மளுடைய முன்னோர்கள் வகுத்த ஒரு கணக்கு. அப்படிப்பட்ட ஒரு அருமையான தாந்திரிக முறையை தான் நம்முடைய முன்னோர்கள் அன்றைக்கே கையாண்டிருக்காங்க. இது ஓலைச்சுவடியிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு உண்மையான விஷயம். அதை நம்முடைய சேனல் சார்பாக இந்த வீடியோவில் நான் பதிவு பண்ணுறேன். இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நண்பர்களே, இன்றைக்கி அதிகமான பேர் கடன் பிரச்சனை மற்றும் பொருளாதார மந்தநிலை வேறு பல்வேறு விதமான பிரச்சனைகளும் வந்து எதிர்கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கி அதிகமான பேர் வந்து பணம் இல்லை, பணம் தங்க மாட்டேந்து, வந்தாலும் போயிடுது அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் புது வருடம், அந்த வருடம் முழுவதும் பணக்குறைவு இல்லாமல், பணத்தட்டுப்பாடு இல்லாமல் பணம் வந்து கொண்டே இருக்க கோடீஸ்வர நிலைமையை உருவாக்கி கொடுக்க ஒரு அற்புதமான ஒரு தாந்திரிக முறையை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது வந்து ஒரு காண கிடைக்காத ஒரு காட்சி. இப்படி ஒரு காட்சியை நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. தெய்வங்களே கைகூப்பி வணங்கும் ஒரே தெய்வம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விநாயக பெருமான். இந்த விநாயக பெருமானை மட்டும் எல்லா தெய்வங்களும் கைகூப்பி வணங்கி கொண்டே இருக்கும். அதனால தான் இவருக்கு முதல் கனவு வணக்கம். இந்த விநாயக பெருமான் எல்லா தெய்வங்களுக்கும் முதல் கடவுளாக விளங்குவதற்கு பல்வேறு விதமான காரணங்களும் இருக்கிறது. அப்படி பார்க்கும்போது எதற்காக நாம் விநாயக பெருமானை வருடத்தின் முதல் நாள் அன்று தொழுவது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமாக கருதப்படுது அப்படின்னா, நீங்கள் விநாயக பெருமானை இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி ஒரு வழிபட்டிங்கன்னா, ஒரு எளிமையான முறையில் வழிபட்டிங்கன்னா, எப்பேற்பட்ட பண கஷ்டம் பண வறுமை எல்லாம் நீங்கி நீங்கள் கோடீஸ்வராவது உறுதி. அதற்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த புதிய வருடம் எந்த கிழமையில் பிறக்குதுன்னா வெள்ளிக்கிழமையில் பிறக்குது. வெள்ளிக்கிழமை சுக்கரை உரை 6-7 நீங்கள் இந்த பூஜையை செஞ்சிடுங்க. இந்த மாதிரி ஒரு விநாயகர் சிறிதளவு உள்ள விநாயகர் பொம்மையை வாங்கிக்கோங்க. 5 மேலே இருக்கக்கூடாது, 5 குறைவாக இல்லை உள்ள ஒரு பொம்மையை வாங்கிக்கோங்க. விநாயகர் இருக்கிறத வாங்கிக்கிட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா, இந்த மாதிரி பன்னீர் ரோதா இதழ்களை நீங்கள் அலங்கரிக்கணும் சுற்றி. அதற்கு கீழே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கற்கண்டு. கற்கண்டு தீபம் என்பது உங்களுக்கு எல்லாருக்குமே சொல்லியிருக்கோம். நம்மளுடைய வீடியோவில் அதிகமாக வந்து கற்கண்டு தீபம் ஏற்றுவதால் என்னன்னா, அதிகமான பண வரவு உங்கக்கிட்ட வந்துகிட்டே இருக்கும் உங்கள் வீட்டில் அப்படின்றதுக்காக கற்கண்டு தீபம் ஏற்ற சொல்லியிருப்போம். சில நேரத்தில் தீபத்திலே கற்கண்டு நாங்கள் போட்டிருப்போம். ஸோ இப்போ வந்து கற்கண்டு கீழே வச்சு அதுக்கு மேலே நம்ம வந்து நல்லெண்ணெயில் தாமரை திரீ கொண்டு நீங்கள் தீபத்தை ஏற்றணும். இந்த ரெண்டு பக்கத்தில் இருக்கிறது, வலது பக்கம் இடது பக்கம் இருக்கிற விநாயகருக்கு ரெண்டுக்குமே வந்து மஞ்சள் கிழங்கை நீங்கள் வைக்கணும். இப்படி செய்யும் போது என்ன ஆகும் அப்படின்னா, 6-7 இந்த விளக்கு எரிஞ்சிட்டே இருக்கணும். 6-7 அப்புறம் நீங்கள் இந்த தீபத்தை எதால் நீங்கள் அணைக்கணுன்னா, பூவால் அணைக்காதீங்க. 6-7 எரிந்த பிறகு நீங்கள் 7 நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய கற்கண்டு கட்டி எடுத்து நீங்கள் தீபத்தை அணைக்கணும். இதுதான் சரியான வழிமுறை. புஷ்பத்தால் என்றைக்குமே தீபத்தை அணைக்காதீங்க, கற்கண்டால் நீங்கள் தீபத்தை அணைக்கணும். நீங்கள் வாங்குகிற கற்கண்டு பெரிய கற்கண்டாக இருக்கணும், அந்த கற்கண்டில் இந்த தீபத்தை அணைங்க. இப்படி செய்யும் போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும், விநாயகன் அருள் உங்களுக்கு கிடைக்கும். அந்த வருடம் முழுவதுமே நீங்கள் வந்து பண கஷ்டம் இல்லாமல் வாழலாம். வரப்போகிற வருடம் உங்களுக்கு நல்லபடியாக அமையும். எந்த ஒரு தடைகள், பிரச்சனைகள், தேவையில்லாத இடையூறுகள் இதெல்லாம் உங்களை விட்டு நீங்கிடும். உங்களுக்கு அந்த வருடம் கோடீஸ்வரர் ஆகிறதுக்கு 100% வாய்ப்பு இருப்பது என்பதை நீங்கள் இந்த ஒரு முறையில் நீங்கள் உங்களுடைய வழிபாட்டின் மூலமாக கோரிக்கையாக வச்சிங்கன்னா கண்டிப்பாக அது நடக்கும். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நம்முடைய சேனலில் அதிகமாக வர இருக்கிறதுனால நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நண்பர்களே, நன்றி. நம்ம சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. நீங்க ஜாயின் பண்றதுக்கு செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். நம்ம சேனல் பேஜ்ல ஜாயின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை அழுத்து நீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கேட்கும். அதுல 89 அப்படிங்கிற பிளான்ல ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்க போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பார்த்துக்க முடியும். நார்மல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இந்த வீடியோஸ் பார்க்க முடியாது. நம்ம சேனல்ல ஜாயின் பண்ற எல்லாருக்குமே இந்த வீடியோஸ் கிடைக்கும். அதனால மிகவும் சக்தி வாய்ந்த இந்த மந்திரங்கள் தாந்திரிகங்களை தெரிஞ்சுக்கிட்டு அனைவரும் பயன்பெறுமாறு கேட்டுக்கிறோம். இந்த அரிய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா உடனே நம்ம சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. நன்றி. மாந்திரிகம், தாந்திரிகம், பஞ்சபட்சி சாஸ்திரம், ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.